நம்ம இன்னைக்கு என்ன பேக்குங்கிறத பத்தி நேத்து சொன்னேன். பிளாக்ஸீட் ஜெல் அது இப்ப கொஞ்சம் பிங்க் கலரா இருக்கு பாருங்க. இது என்னன்னா நேத்து நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது முடிஞ்சிடுச்சு. அதனால நேத்து வந்து நான் பிளாக்ஸீட் ஜெல் செய்யறப்போ அது கூட 3 செம்பருத்தி பூவை போட்டுட்டேன். அது நல்லா இந்த மாதிரி கலர் ஆயிடுச்சு. அது 3 செம்பருத்தி பூ தான் இருந்துச்சு, அதனால அதான் போட்டேன். இப்ப என்ன பண்ண அது பத்தாது, அதனால நான் இப்ப ஏற்கனவே தனியா காய்ச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா செம்பருத்தி ஜெல்லு, அதையும் இதுல கொஞ்சம் நான் ஆட் பண்றேன். அப்ப இப்ப வந்து நம்ம பேக் போட்டுக்கலாம். இன்னொரு வேலை பண்ண நேத்து நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பிளாக்ஸீட் ஜெல்லையும் இதையும் ஓவர் நைட் என்னோட தலையில விட்டுட்டேன். நைட் ஃபுல்லா என் தலையில செம்பருத்தி பிளாக்ஸீட் ஜெல் இருந்துச்சு. எல்லாரும் திட்டினாங்க வீட்டுல ஏதோ ஆயிட போகுது அப்படின்னு, எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்னும் ஆகாதுன்னு. நேற்று நைட் ஃபுல்லா வச்சிருந்தேன். அப்புறம் காலையில சும்மா ஹேர் வாஷ் பண்ணேன், சும்மா நல்லா அதை போட்டிருந்ததை மட்டும் கழுவி விட்டுட்டேன், நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஒன்னும் வேற எதுவும் போட போறதில்ல, ஷாம்பு ஸ்ரீகாலாம் ஒன்றும் போட போறதில்ல, பிளாக்ஸீடே தலையில இருக்கட்டும் இருந்துட்டு. ஆனா வந்து இந்த வெங்காய தோல் பாயில் பண்ணி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் நான் ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்கேன். இது இப்போ 2-3 நாளாவே நான் தலையில தேக்கல, இல்லைன்னா அப்பப்ப தலையில ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா கோதி விட்டுட்டே இருப்பேன் நானு. ஆனா இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், இது ஒரு 20 மினிட்ஸ் இந்த பேக்க தலையில விட்டுட்டு அப்புறம் ஒரு நம்ம வாஷ் பண்ண போறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி அந்த ஆயில் பீல் இருக்குல்ல, அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா தலையில இப்படி ஊத்தி இப்படி பண்ணிட்டு அப்புறமா தலை வாஷ் பண்ணலான் இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு என்னோட முடிக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 90 நாள் ஃபைனல் ரிசல்ட் நம்ம நீங்க எனக்கு தெரியுது, எனக்கு இப்பவே தெரியுது, உங்களுக்கும் தெரியணும் இல்லையா விசிபிளா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்றாங்க, வாட்ஸ்அப் பண்றாங்க, என்னோட முடியில வந்து நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது, முதல்ல இருந்த மாதிரி இல்ல, முடி நல்லா இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் இப்ப நீங்க பாக்குற எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா அந்த டிஃபரன்ஸ். அதனால நான் என்னோட 100% எஃபர்ட் நான் இதுல போட்டுட்டு இருக்கேன், ஒரு நாள் தவறாம பேக் போட்டுட்டு இருக்கேன். இப்ப நைட் ஃபுல்லா என்னோட இந்த ஜெல்லி என்னோட தலையில இருந்துச்சு, இருந்தாலும் அதை நான் வாஷ் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் நான் இதை போடுறேன். ஏன்னா ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ண கூடாதுங்கிறதுக்காக மட்டும். ஃபர்ஸ்ட் எல்லாம் பேக் போட்டா டைரக்டா என் மண்டையிலே தான் படும். ஐயோ மேலாம். இப்ப வந்து நம்ம பேக் போட்டோம்னா என்னோட முடியில தான் படுது, நான் கொஞ்சம் டீப்பா இது பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் முடி வளர்ந்துருக்குங்கறத எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது அந்த ஹைபிஸ்கஸ் ஜெல்லு, தலையில கொஞ்சம் மேல ஓட்டமா அப்படி தடவி விட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஷவர் கேப் போட்டுக்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிலியா இருக்கு பாருங்க. ஏன்னா நான் இன்னைக்கு எந்த ஷாம்புவோ சீக்கா எதுவுமே போடல, ஏன்னா 2 நாள் முன்னாடி அந்த இண்டிகாவும் ஹென்னாவும் போட்டதுனால நம்ம ஸ்கேல்ப் கொஞ்சம் ட்ரை ஆயிடும். அதனால நேத்து நைட்டு ஃபுல்லா வேற பிளாக்ஸீடு தலையில இருந்துச்சா, அதனால நான் இன்னைக்கு சும்மா ஹேர் வாஷ் மட்டும் பண்ணிட்டேன் நான். அந்த பிளாக்ஸீடு ஹைபிஸ்கஸ் இதெல்லாம் இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன் நான். ஏன்னா இது ஒரு அப்பதான் நம்ம மண்டையில அது பிடிக்கும், நம்ம சும்மா டெய்லி ஹேர் வாஷ் இது ஷாம்பு வாஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால நான் இன்னைக்கு அப்படியே ஜெனரலா வாஷ் பண்ணிட்டேன் நான். அதாவது இப்ப நம்ம முடி தொட்டோம்னா ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட்ஸுமே எனக்கு திக்கா தெரியுது, திக்கான ஸ்ட்ராண்ட்ஸ் இல்லைன்னா எனக்கு இப்படி தொட்டோம்னா எனக்கு எப்படி எண்ணெய் போட்டாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும், உடஞ்சிருங்கிற நல்லாவே தெரியும் நம்ம முடி தொடரப்போன. பட் ஆனா இப்ப அந்த கண்டிஷன்ல இல்லை, நல்லா இருக்கு, இப்ப கொஞ்சம் தள்ளா இருக்கு. அதனால இப்போ நான் போடுற எஃபர்ட் எனக்கு பலன் தருது, கண்டிப்பா பலன் தருது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வந்து நாளைக்கு பேக் டீடைல்ஸோட பாக்கலாம். பாய்.